இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த கல்வித்துறை மூலமாக செய்து வரக்கூடிய செயல்களை எல்லாம் பார்த்தா அவருடைய தந்தை பொய்யாமொழி எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பாரோ அத்தகைய பெருமையை நான் இன்றைக்கு அடைந்து கொண்டிருக்கிறேன். இல்லம் தேடி கல்வி என்ற சிறப்பான திட்டத்தை உருவாக்கி இன்றைய நாள் செயல்படுத்த தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் அந்த கல்வித்துறையை சார்ந்திருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கும் எனது மனப்பூர்வமான பாராட்டுதலை, வாழ்த்துதலை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்று இல்லையே, கண்மணி கேளடா நீ என்றன் சொல்லையே, செல்வம் பிறக்கும் நாம் தந்திடில் தீர்ந்திடும், கல்வி தருந்தோறும் மிகச் சேர்ந்திடும் என்று பாடினார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அவரது பாடலுக்கேற்ற செயலை இன்றைய நாள் இந்த பள்ளி கல்வித்துறை செய்திருக்கிறது. உள்ளபடியே இன்னைக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். எப்போது மகிழ்ச்சியாக தான் இருப்பேன், இப்போ அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். குறிப்பிட்டு சொல்லணும்னா என்னுடைய மகிழ்ச்சிக்கு கூடுதலான ஒரு காரணம் இருக்கு. என்னுடைய ஆறுயிர் நண்பர், என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சுகத்துக்க நிகழ்ச்சிகளில் ஒரு உடன்பிறப்பாக, ஒரு தம்பியாக, ஒரு சகோதரனாக, ஏன் ஒரு தொண்டனாக இருந்து எனக்கு துணை நின்றவர் மறைந்த அன்பில் பொய்யாமொழி அவர்கள். இந்த நிகழ்ச்சியில் அவரை நினைச்சு நான் பெருமைப்பட்டு இருக்கிறேன். காரணம், தன்னுடைய மகன் இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த கல்வித்துறை மூலமாக செய்து வரக்கூடிய செயல்களை எல்லாம் பார்த்தா அவருடைய தந்தை பொய்யாமொழி எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பாரோ அத்தகைய பெருமையை நான் இன்றைக்கு அடைந்து கொண்டிருக்கிறேன். இல்லம் தேடி கல்வி என்பது சாதாரண திட்டம் அல்ல. எல்லா திட்டங்களையும் போல இதுவும் ஒரு திட்டம்னு சொல்லிட முடியாது. இந்த திட்டம்தான் லட்சக்கணக்கான மாணவ மாணவர் வாழ்வில் ஒளியேற்றப் போகிறது. அதன் மூலமாக நூற்றாண்டு காலத்துக்கு அறிவு வளர்ச்சம், அறிவுடைய வெளிச்சம் பரவ இருக்கு. மிகப்பெரிய கல்வி புரட்சிக்கு, மறுமலர்ச்சிக்கு இந்த இடத்துல அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இப்படி சிறு சிறு அளவில் தான் தொடங்கப்பட்டுச்சு. நூற்றாண்டு காலமாக மறுக்கப்பட்ட கல்வியை திண்ணை பள்ளிக்கூடங்கள் வழியாக கொண்டு சேர்த்தது ஆரம்பகால திராவிட இயக்கம்.